ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்ட்ராப். ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டீஸில் சூப்பரான இன்கம் எடுத்துக்கலாம். 100+ டாலர் ஈஸியாக எடுக்க முடியும். ஒரு 10,000-20,000 வரைக்கும் நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷுவராக உங்களால் இந்த பேமெண்ட்டை எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நாட்காயின் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸ் இதை ஏர்ன் பண்ணவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 300-500 டாலர் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்கு. இதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 2 ஏர்னிங் சொல்ல போகிறேன். ரெண்டுமே சூப்பரான ஏர்னிங். அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்டிடியை இன்ஸ்டண்ட்டாக விட்ரா எடுக்கக்கூடிய ஏர்னிங் தான். ஸோ அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போயே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃப்ரீ ஏர்னிங். எல்லாமே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஷுவராக பேமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஏர்ட்ராப்ஸ் வந்து விட்ரா வந்துட்டுருக்கு. இப்போ நேத்திக்கு கிராஸ் டோக்கன் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $1 பக்கத்தில் ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாருங்கள் பைபிட்டில் நம்ம போடும்போது 70 சென்ட் 80 சென்ட், இப்போ கூட பார்த்திங்கன்னா 82 சென்ட்டில் இருக்குது. ஆனால் அதோட டோட்டல் ஹை வந்து 98 சென்ட். ஓகேங்களா? 98. ஓகே, ஒரு $1 பக்கத்தில் வந்து ரீச் ஆகிருக்கு. பட் இது $1 தாண்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து கிளைம் பண்ணாதவங்க கிளைம் பண்ணிக்கோங்க. நேற்று இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே டெலிகிராமில் கொடுத்துருக்கோம். அதே லிங்கில் போய்ட்டு நீங்கள் எந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலோ அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு தேவையானது சொல்லனால ஒரு டாலர்லேருந்து 1.5 டாலருக்கான சொல்லனா தேவைப்படுது. ஓகேங்களா? சோல் டோக்கன் அந்த வாலெட்டை நீங்கள் வாலெட்டில் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிளைம் ஆகிடும். உங்களுக்கு இந்த கிளைமிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது நான் டெலிகிராமில் உங்களுக்கு சின்ன வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? அண்ட் இதை யாரெல்லாம் கிளைம் பண்ணிங்க, உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்கு அப்படின்றத மிஸ் பண்ணாமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். டெலிகிராம்லேயே இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏற்கனவே நேற்றே போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு லிஸ்ட் ஆகிடுச்சு, கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கேன். நிறைய பேர் விட்ரா எடுத்திருக்காங்க, அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இதே பேசிஸ் இருக்கக்கூடிய அந்த கிரேடியன்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக நான் தனியாக திருப்பி நான் உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ ஒர்க், ஜஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பேஜை நீங்கள் நெட்டு, அதாவது நெட்டு இருந்தால் போகும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஓகேங்களா? டைம் கிடைக்கும் போது ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அது பாட்டு உங்களுக்கு ரன் ஆகிட்டு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ வெறும் நான் பார்த்திங்க அப்படின்னாக்கா 107 தான் கிடச்சிது, என்னோட தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை விட அதிகமாக 1000 சில்லர்லாம் எடுத்தவங்களாம் இருக்காங்க கிராஸில். ஸோ அவங்களோட இன்கம் பார்த்திங்க அப்படின்னா $1,000-1,500 விட்ரா பண்ணியிருக்காங்க கிராஸ் டோக்கனில். நிறையவே அதை விட நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, அதை விடவும் அதிகமாக விட்ரா பண்ணியிருக்காங்க. சில பேர் சரியாக யூஸ் பண்ணாதவங்களுக்கு 20 கிராஸ், 10 கிராஸ்லாம் கூட வந்திருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? கிரேடியன்ட் அப்படின்றதுக்கான லிங்க்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் டெலிகிராமில், அதையும் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்ததுலையாவது நம்ம ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்கலாம். அதுவும் சேம் ஆஸ் கிராஸ் மாதிரியே தான். இதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த பவ் அப்படின்றது தான். இந்த பவ் டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்காயின் அண்ட் நம்ம டாக்ஸு அது மாதிரிலாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த அவங்களோட கம்யூனிட்டியில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான இன்கம் கொடுக்கக்கூடியது தான் இந்த பாவ் அப்படின்றதும். இதுக்கான டீட்டெயிலாக நான் ஏற்கனவே உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள் இதிலே போட்டிருப்பாங்க. பாவில் நீங்கள் போய் நிறைய சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நாட்காயின் டீம் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே டாக்ஸு நாட்காயின் ஹாம்ஸ்டர்லாம் ஜாயின் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த பவ் டோக்கன் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நான் இதெல்லாம் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கிரிப்டோகரன்சி ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க்கில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்கள் இதெல்லாம் வந்து டெலிகிராமில் நீங்கள் எத்தனை நாளாக இருக்கீங்களோ அந்த டெலிகிராமோட வருஷத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து அதிகமான டோக்கன் கிடைக்கும். நீங்கள் 2-3 டெலிகிராம் வச்சுருக்கீங்கன்னா வேறு வேறு மொபைல்லையோ வேறு எதிரியாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஓப்பன் பண்ணுங்கள். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பவ் கிடைக்கும். நம்ம விட்ரா பண்ணும்போது வாலெட்டில் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் கூட விட்ரா பண்ணிக்கலாம். ஒரே மொபைலில் பண்ணாமல் வேறு வேறு மொபைல்லையும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதிகமான பவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரெல்லாம் நீங்கள் நாட்காயின் அண்ட் டாக்ஸ் மிஸ் பண்ணிங்களோ இதில் ஜாயின் பண்ணி சூப்பரான இன்கம் எடுத்துக்கலாம். இதில் சில ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். அதாவது நம்ம அந்த ஏஜ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணோம். அண்ட் நம்ம ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோமோ ஆல்ரெடி நாட்காயின் ஏர்ட்ராப்பு டாக்ஸு ஹாம்ஸ்டர் காம்பேட் இதெல்லாம் ஜாயின் பண்ணவங்களெல்லாம் அப்படியே அது ஆக்டிவிட்டீஸ் அந்த இதே டெலிகிராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஃபஸ்ட்டு பவர் டோக்கனாக போனஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக. அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் இல்லையா, ஆஸ் யூஷுவல் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஜாயின் அவர் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போனஸும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே செக் யூ ரிவார்டு அப்படின்னு கொடுத்தீங்க.
கொடுத்தாலே உங்களுக்கு அந்த செக் ரிவார்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாக்ஸ் பேஸ் பண்ணி ஹாம்ஸ்டர் பேஸ் பண்ணி இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் லாஸ்ட்டாக இயர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எல்லா டாஸ்க்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். கிளைம் கொடுத்தவொடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, ஒரே ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னாலும் 5000 பவு கிடைக்குது. மிஸ் பண்ணாமல் இன்வைட் பண்ணுங்கள், எல்லாராலையும் இன்வைட் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் கனெக்ட் வாலெட். ஓகேங்களா, ஸோ ஹோம் பேஜ்லேயே இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டான் வாலெட்லேயோ இல்லை டெலிகிராமோட வாலெட்லேயோ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நான் டெலிகிராம் வாலெட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 3000 பாவையே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு டாஸ்க்கு இதை முடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு கொடுத்த எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி உங்களோட லிங்க் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்வைட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா டாஸ்க் இதில் எங்கே வேணால் உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வந்து இன்வைட் பண்ண உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிதோ எல்லா இடமும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ டெஃபினட்டாக எல்லாரையுமே இன்வைட் பண்ணி ஓரளவு ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டாக்லேயோ டான்லேயோ நம்ம வந்து சரியாக ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்ட்ராப். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாகவே இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் செகண்டாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த சிஇஎக்ஸ்ஐஓ அப்படின்ற இந்த ஒரு மைனிங் பாட் பற்றி தான். இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் டெலிகிராம் பாட்லேயே உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கான விட்ராவும் எடுத்துருக்காங்க, விட்ரா ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தோடனே இந்தமாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக் மைனிங் தான். ஓகேங்களா, ஸோ இங்கே ஜஸ்ட்டு இங்கே உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். 24 hours ஒன்ஸ் தான், அதனால் உங்களுக்கு டென்ஷனே இல்லை. டெய்லி ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 இன்வைட் லெவலு, 3 லெவல், இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகேங்களா, மேபி என்னால் கூட சில டைம் பண்ண முடியாது, பட் நம்ம சப்ஸ்கிரைபராலையும் பண்ண முடியும். அது மாதிரி இந்த சின்ன ரெண்டு டாஸ்க்கு, இந்த ரெண்டு டாஸ்க்கு நம்ம டெய்லி செக்இன் கொடுத்துருக்காங்க. டெய்லி செக்இனில் இந்த 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அண்ட் இந்த டெலிகிராம் அண்ட் ஃபாலோவர் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு 100 ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது, உங்களால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடியுமோ இன்வைட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக. அண்ட் லக்கி அப்படின்ற இருக்கு இல்லையா, இதில் அந்த லக்கி ட்ராவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அவைலபிள் 1 இருக்குது, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை டெய்லி ஒன்ஸ் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிவிடுங்க டெய்லி ஞாபகமாக. ஸோ இது ஒரு டெய்லி வந்து இந்த லக்கி இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம 3 டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அப்கிரேடுக்கு நிறையா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணுங்கள். இந்த அப்கிரேடில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1100 கொடுத்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுவேன். இதை 1100 இந்த சிஇஎக்ஸ் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா 41 பர் அவருக்கு கிடைக்குதான். ஓகேங்களா, மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கே நம்மளால் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஓரளவு அப்கிரேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நிறைய ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண அப்கிரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஎஸ்டிடியை வச்சு அப்கிரேட் பண்ணுறது இப்போதைக்கு இது வேண்டாம். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாமே ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் டீம் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மீ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 500 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த விட்ரா அப்படின்றத கொடுத்து நம்மளால் வந்து இதை விட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்டிடியாக அந்த காயினை ஸ்வாப் பண்ணிவிட்டு இதை விட்ரா எடுத்துக்கலாம். மினிமம் விட்ரா 3 USDT போட்டிருக்காங்க, 3 USDT விட்ரா எடுக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இதை ஸ்வாப் பண்ணுறது. ஸோ எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிஇஎக்ஸ் அண்ட் சிஎக்ஸ்பி அண்ட் யூஎஸ்டிடி அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்வாப் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 5000 இருந்தால் தான் ஸ்வாப் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஆள் கொடுத்தனா என்கிட்ட 10 cents, நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ தான் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து ஜஸ்ட் எல்லாத்தையுமே இது சின்ன சின்ன டாஸ்க் மட்டும் கிளைம் பண்ணியிருக்கேன். இதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு 10 cents கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு 5000 ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு $1 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். $1 வந்து நம்ம 5000 ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து சிஎக்ஸ் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதிகமான யூஎஸ்டிடியை கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ விட்ரா ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது பார்த்திங்க அப்படின்னாக்கா $70 வந்து விட்ரா எடுத்திருக்காங்க. $3 தான் மினிமம் விட்ரா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக விட்ராவும் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக விட்ரா எடுத்திருக்காங்க, கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டிருக்கு.
அதே $3.70 ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எல்லாருமே டெய்லி கரெக்டாக ஏர்ன் பண்ணுங்கள். ஒரு 1100 வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி அதிகமானது ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா. அப்கிரேட் பண்ணுறது மூலிமா ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்க முடியும். அதனால் எல்லாருமே அப்கிரேடும் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளும் சூப்பராக விட்ரா எடுக்கலாம். நான் என்னோடய ஏர்னிங்கை விட்ரா எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, கிராஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.